வணக்கம் இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் நம்ம இப்போது சிக்ஸ்த்து ஃபர்ஸ்ட் டேம் சயின்ஸில் ஃபோர்த்து யூனிட் பார்க்க போகிறோம் தாவரங்கள் வாழும் உலகம் முதல்ல அறிமுகம் நாம் வாழும் உலகம் தாவரங்கள் மற்றும் விலங்குகளை கொண்டது அதாவது உயிரினங்களை கொண்டது உயிரினங்களின் வாழ்க்கை முறை அமைப்பு மற்றும் செயல்களை பற்றி பயிலும் இயற்கை அறிவியல் உயிரியல் அதாவது உயிரினங்களோட வாழ்க்கை முறை அமைப்பு மற்றும் செயல்களை பற்றி பயிலும் இயற்கை அறிவியல் தான் உயிரியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது உயிரியல் அப்படின்னா பயாலஜி அப்படின்னு சொல்லலாம் பயாலஜியில் ரெண்டு டைப் இருக்குது ஒன்று தாவரவியல் இன்னொன்று விலங்கியல் அதாவது பாட்டனி சுவாலஜி இதில் நம்ம பாட்டனி பற்றி பார்க்க போகிறோம் தாவரங்கள் தங்களுக்குரிய உணவை தானே தயாரித்து உடல் வளர்ச்சியடைந்து மற்றும் இனப்பெருக்கம் செய்கின்றன தாவரத்தின் பல்வேறு பகுதிகள் உணவாக மருந்தாக மரக்கட்டைகளாக மற்றும் வாழ்விடமாக பயன்படுகின்றன அதாவது தாவரங்கள் நிறையா யூஸ் ஆகுது அதாவது உணவாக மருந்தாக மரக்கட்டைகளாக மற்ற நம்ம வாழ்கிறதுக்கு ஏற்ற இடமாக யூஸ் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து தாவரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ரெண்டு முக்கிய பாகங்கள் இருக்கும் என்னென்ன அப்படின்னா தண்டு தொகுப்பு வேர்தொகுப்பு அதாவது மண்ணுக்கு மேலே உள்ளது ஃபுல்லாகவே தண்டு தொகுப்பு அப்படின்னும் மண்ணுக்கு கீழே உள்ளது வேர் தொகுப்பு அப்படின்னு ரெண்டு தொகுப்பு மெயினாக இருக்குது அதை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தொகுப்பு வேர் என்பது நிலத்துக்கு கீழே காணப்படும் தாவரத்தின் முக்கிய அச்சாகும் அதாவது வேர் என்பது நிலத்துக்கு கீழே காணப்படும் தாவரத்தோட முக்கிய அச்சு அப்படின்னு சொல்கிறோம் வேர்களில் கணுக்களும் கனிவிடை பகுதிகளும் இல்லை வேர்களில் கணுக்களும் கனிவிடை பகுதிகளும் இருக்காது ஏன்னால் கணுக்களும் கனிவிடை பகுதிகளும் எப்போவுமே தண்டில் தான் இருக்கும் அடுத்து வேர் வேர்மூடி அதன் நுனிப்பகுதியில் உள்ளது வேர் மூடிங்கிறது வேரோட நுனிப்பகுதியில் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க வேர் நுனிக்கு சற்று மேற்பகுதியில் வேர்தூவைகள் ஒரு கற்றையாக காணப்படுகிறது அதாவது வேர் நுணுக்கி சற்று மேற்பகுதியில் வேர்தூவிகள் பார்த்திங்கன்னா ஒரு கற்றையாக இருக்கும் இந்த வேர்தூவிகள் தான் இருந்து நீரை உறிஞ்சதுக்கு ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும் வேர்தூவிகள் வந்து ரொம்ப அதிகமாக காணப்படும் ஒவ்வொரு வேர்லேயுமே வேர்கள் நேர்புவிநாட்டம் உடையவை நேர்புவிநாட்டம் அப்படின்னா ஒன்றும் இல்லை நிலத்துக்கு நிலத்தை நோக்கி போகிறது எல்லாமே நேர்புவிநாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது புவியை நோக்கி போகிறது நேர்புவிநாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவே நேர் வந்து எதிர் ஒளி சார் பசைவு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது வந்து வேர் வந்து ஒலிக்கு எதிராக உள்ள மண்ணுக்குள்ளே போகும் அதனால் அது எதிர் ஒளிச்சார் பசைவுன்னு சொல்லுவாங்க இங்கே நேர் புவிநாட்டம் அப்படிங்கிறது நேராக மண்ணை நோக்கி உள்ளே போகிறதுனால நேர் புவிநாட்டம் உடையது உடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தாவரங்களின் வேர் தொகுப்புகள் ரெண்டு வகைப்படும் அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் இது உங்களுக்கு ஆமனாக இருக்குன்னே தெரிஞ்சிருக்கும் என்னென்ன அப்படின்னா ஆணிவேர் தொகுப்பு வேர் தொகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க வேர் வந்து ரெண்டு டைப்பில் சொல்லியிருக்காங்க என்னென்னா ஆணிவேர் தொகுப்பு சல்வேர் தொகுப்பு ஆணிவேர் தொகுப்புங்கிறது இந்த படம் காட்டியிருக்காங்களே இதுதான் ஆணிவியர் தொகுப்பு ஒரே ஒரு வேர் மட்டும் சென்றாக நடுவில் போகும் நல்லா பெரிய வேராக அதான் ஆணிவியர் தொகுப்பு மற்றபடி சை சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிளைகள்லாம் நிறையா பிரியும் இதுக்கு பேர் தான் ஆணிவேர் தொகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க கீழே டெஃபினேஷன் பார்க்கலாம் ஆணிவியர் தொகுப்பு அப்படின்னா முளைவேர் தொடர்ந்து வளர்ந்து ஆணி வேரை உண்டாக்கும் அதாவது ஒரே ஒரு வேர் நல்லா ஆழமாக போகும் பெரிய வேராக போகும் முளைவேர் தடித்த முதல்நிலை வேராக வளர்கிறது ஓகே இதிலிருந்து துணைவேர்களான இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை வேர்கள் தோன்றுகின்றன பொதுவாக இருபத்திலே தாவரங்களிலும் இவ்வகை வேர் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுவாக இருபத்திலே தாவரங்களிலும் காணப்படுகிறதுன்னு இதில் கொடுத்துருக்காங்க ஆனால் இருபத்திலே தாவரங்கள் அதிகமாக காணப்படும் ஆணிவேர் தொகுப்பு வந்து இருபத்திலே தாவரங்களில் தான் மேஜராக காணப்படும் ஓகே அடுத்து எக்ஸாம்பிள் அதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அவரை மா வேம்பு அப்போ வந்து இது எல்லாமே இருபத்திலே தாவரம் தான் அவரை வந்து இருபத்திலே தாவரம் உங்களுக்கு தெரியும் மா வேம்பும் இருபத்திலே தாவரம் தான் ஸோ இப்போ அவரையில் மா மா மாமரத்தில் வேம்புல இதெல்லாம் என்னென்ன வேர் காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரு ஆணிவேர் தொகுப்பு வேர் காணப்படுது ஓகேவா இதெல்லாம் இருபத்திலே தாவரம் அவரைங்கிறது இருபத்திலே தாவரம் அதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்து சல்லுவேர் தொகுப்பு சல்லுவேர் தொகுப்பு அப்படின்னா தாவரத்தின் கனுவில் இருந்து ஏராளமான மெல்லிய சம பருமனில் வேர்கள் கொத்தா தோன்றி வளரும் தான் இருக்குது பாருங்கள் படத்தில் பார்த்துக்கோங்க அப்படியே எல்லாமே சம பருமனில் வேறு வந்து ஒரு கொத்தாக இருக்கும் அப்படியே சைடில் எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கும் அந்த ஆணிவேர் தொகுப்பு மாதிரி பெரிய வேரெல்லாம் இருக்காது இதில் இதுக்கு தான் சல்லிவேர் தொகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இது நார்மலாக நீங்கள் ஒரு நெல் செடியை பிடுங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதோடய வேறு வந்து அப்படி இருக்கும் அப்படின்ட்டு இல்லை சின்ன சின்ன உருவித்திலை தாவரங்களில் இது மேஜராக காணப்படுன்னு சொல்லுவாங்க ஓகே அந்த உருவித்தலை தாவர செடியெல்லாம் நீங்கள் பிடுங்கி பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து இந்த சல்லிவேர் தொகுப்பு தான் இருக்கும் இதாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஒருவித்திலை தாவரங்களில் இவ்வேர் தொகுப்பு காணப்படுகிறது எடுத்துக்காட்டு நெல் புல் மக்காச்சோளம் அதாவது ஒரு நெல் செடியோ இல்லை புல்லு இல்லை மக்காச்சோளம் இந்த மாதிரி ஒருவித்திலை தாவரங்களை நீங்கள் பிடிங்கி பார்த்தீங்கன்னா அதில் வந்து சல்லி வேர் தொகுப்பு காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வேரோட முக்கியமான பணிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் வேர்கள் தாவரத்தை பூமியில் நிலைநிறுத்துகின்றன மண்ணை இருக பற்றி கொள்ள உதவுது ஓகேவா இது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் வேர்கள் வந்து தாவரத்தை வந்து பூமியில் நிலநத்துறதுக்காக மண்ணை இருக்கப்பட்டு யூஸ் ஆகுது மண்ணிலுள்ள நீரையும் கனிமச்சத்துக்களையும் உறிஞ்சி தாவரத்தின் பிற பாகங்களுக்கு அனுப்புகின்றன உள்ள நீரையும் கனிமச்சத்துக்களையும் உறிஞ்சி தாவரத்தின் பிற பாகங்களுக்கு இது அனுப்புது ஓகே அதாவது எது மூலமாக அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருந்தல இங்கே இப்போ சொல்லியிருந்தேன் அதாவது வேர்தூவிகள் ஒரு கற்றையாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த வேர்தூவைகள் தான் இந்த மண்ணில் உள்ள நீரை உறிஞ்சிறதுக்கு யூஸ் ஆகும் மண்ணில் உள்ள நீரிஞ்ச நீரை எது உறிஞ்சிது அப்படின்னா அந்த வேர்தூவிகள் தான் உறிஞ்சும் வேர்தூவிகள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேர்லேயுமே லட்சக்கணக்கில் இருக்கும் ஓகே சில தாவரங்கள் தான் தயாரித்த உணவை தங்களின் வேர்களில் சேமிக்கின்றன ஓகே அதாவது சில தாவரங்கள் தான் தயாரித்த உணவை தங்களின் வேர்களில் சேமிக்கின்றன எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கேரட் பீட்ரூட் ஸோ கேரட் பீட்ரூட் அப்படிங்கிறது வேர் ஓகே அதாவது அது ஒரு கிழங்கு தான் இருந்தாலும் அது ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா கேரட் பீட்ரூட் அப்படிங்கிறது கிழங்கு மாதிரி இருந்தாலும் அது ஒரு வேர் ஓகேவா கேரட் பீட்ரூட் முள்ளங்கி இதெல்லாமே ஒரு வேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சிந்தனைக்கு சற்று யோசிங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இஞ்சி அப்படிங்கிறது தண்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுவீங்கன்னு நம்புகிறேன் இஞ்சி அப்படிங்கிறது தண்டா வேரா அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க இதை நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் அடுத்து பார்க்கலாம் தண்டு தொகுப்பு வேர் தொகுப்பு பார்த்தாச்சு அடுத்து தண்டு தொகுப்பு நிலத்தின் மேற்பரப்பில் வளர்கின்ற பகுதிக்கு தண்டு தொகுப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே நான் மேலே சொல்லியிருந்தேன் நிலத்தோட மேற்பகுதியில் வளர்கிறதுக்கு தண்டு தொகுப்பு அப்படின்னும் கீழே வளர்றதுக்கு வேர் தொகுப்பு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதன் மைய அச்சு தண்டு என அழைக்கப்படும் அதாவது இதோட மைய அச்சு தண்டு என அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தண்டு தொகுப்பானது தண்டு இலைகள் மலர்கள் மற்றும் கனிகளை கொண்டுள்ளது தண்டு தொகுப்பு வந்து தண்டு இலைகள் மலர்கள் மற்றும் கனிகளை கொண்டுள்ளது தண்டு பூமியின் மேற்பரப்பில் சூரியனை நோக்கி வளர்கிறது அதாவது இது வெளிச்சத்தை நோக்கி வளரும் தண்டு எப்பயுமே வெளிச்சத்தை நோக்கி தான் வளருதும் அதனால் இது வந்து நேர் ஒளிச்சார் பசகு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வேர் அப்படிங்கிறது நேர் புவிநாட்டம்னோ இது நேர் ஒளி நாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து தண்டில் கணுக்களும் கனிவிடை பகுதிகளும் உள்ளன ஏன்னா தண்டில் தான் கனுவும் கனிவிடை பகுதிகளும் இருக்கும் இது உங்களுக்கு நார்மலாகவே தெரிஞ்ச விஷயந்தான் வேரில் அது இருக்காது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தண்டில் இலைகள் தோன்றும் பகுதிக்கு கணு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஏன் கணு தண்டில் இருக்குன்னா இலைகள் தோன்ற பகுதி தான் கணு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ரெண்டு கணுக்களுக்கு இடையே உள்ள தூரம் பார்த்தீங்கன்னா கணுவிடை பகுதி அப்படின்னு சொல்கிறோம் ஓகே அடுத்து தண்டின் நுனியில் தோன்றும் மொட்டு நுனி மொட்டு அப்படின்னும் அதாவது தண்டோட நுனியில் தோன்ற மொட்டு நுனி மொட்டுன்னு தண்டின் இலையின் கோணத்தில் தோன்றும் மொட்டு பார்த்தீங்கன்னா கோண மொட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இலையின் கோணத்தில் தோன்ற மொட்டு கோணம் மொட்டுன்னு தண்டோட நுனியில் தோன்ற மொட்டு வந்து நுனி மொட்டு அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து தண்டின் பணிகள் பாருங்கள் இதான் அந்த கணு கணுவிடை பகுதி ரெண்டு வந்து வந்து கணிவிடை பகுதின்னு அந்த இலை தோன்ற பகுதி கணு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து தண்டின் பணிகள் பார்த்துக்கோங்க தண்டானது கிளைகள் இலைகள் மலர்கள் மற்றும் கனிகள் ஆகியவற்றை தாங்குது இது உங்களுக்கு தெரியும் அடுத்து வேரினால் உறிஞ்சப்பட்ட நீர் மற்றும் தனிமங்கள் தண்டின் வழியாக தாவரத்தின் மற்ற பாகங்களுக்கு கடத்தப்படுகிறது அப்படின்னு கே சொல்லியிருக்காங்க அதாவது வேரினால் உறிஞ்சப்பட்ட நீர் மற்றும் தனிமங்கள் தண்டின் வழியாக தாவரத்தின் மற்ற பாகங்களுக்கு கடத்தப்படுகிறது எப்படி அப்படின்னா இதை பற்றி நீங்கள் அடுத்த மேல் வகுப்புகளில் படிப்பீங்க நீர் அப்படிங்கிறத எப்பயுமே சைலம் அப்படிங்கிற ஒரு திசு கடத்தும் அதே மாதிரி மற்ற பாகங்களுக்கு உணவு கடத்தப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது உணவு இலையினால் தயாரிக்கப்பட்ட உணவு வந்து தண்டின் வழியாக மற்ற தாவரத்தின் பாகங்களுக்கு கடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ உணவு எப்படி கடத்தப்படுதுன்னா ப்ளோயம் அப்படிங்கிற ஒரு திசுனால் கடத்தப்படும் இதெல்லாம் நீங்கள் மேல் வகுப்பில் படிப்பீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சில தாவரங்கள் உணவை சேமிக்கின்றன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கரும்பு அதாவது சில தாவரங்கள் உணவை சேமிக்கின்றன அந்த எக்ஸாம் எது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கரும்பு ஓகே நெக்ஸ்ட்டு இலை அப்படின்னா என்னென்னா தண்டின் கனிவின் மேல் விரிந்த தட்டையான பசுமை நிறத்தில் தோன்றும் புற அமைப்பு தான் இலை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தண்டோட கனிவின் மேல் விரிந்த தட்டையான பசுமை நிறத்தில் தோன்றும் புற அமைப்பு தான் இலை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இலையின் அமைப்பு தண்டையும் இலையும் இணைக்கும் காம்பு பகுதியை இலைக்காம்பு அப்படின்னு சொல்கிறாங்க தண்டையும் இலையும் இணைக்கும் காம்பு பகுதியை இலைக்காம்பு அப்படின்னு சொல்கிறோம் பசுமையான தட்டையான பகுதிக்கு இலைத்தாள் அல்லது இலைப்பரப்பு என்று பெயர் இலையின் மையத்தில் உள்ள முக்கிய நரம்பிற்கு மைய நரம்பு அப்படின்னு சொல்கிறோம் அதாவது இலையோட மைய நரம்புல அதாவது மையத்தில் உள்ள நரம்புக்கு முக்கிய நரம்புக்கு மைய நரம்பு அப்படின்னு சொல்கிறோம் மைய நரம்பிலிருந்து கிளை நரம்புகள் தோன்றுகின்றன மைய நரம்புலிருந்து தான் கிளை நரம்புகள் தோன்றுகிறது அடுத்து தண்டு அல்லது கிளையுடன் இணைக்கப்பட்டுள்ள இலையின் பகுதி பார்த்திங்கன்னா இலையடி பகுதி அப்படின்னு சொல்கிறோம் அதாவது தண்டோட அல்லது கிளையோட இணைக்கப்பட்டுள்ள இலையோட பகுதி இலையடி பகுதி அப்படின்னு சொல்கிறோம் இலையடி பகுதியில் ரெண்டு பக்கவாட்டு வளரி இருக்கும் அதாவது இலையடி பகுதியில் ரெண்டு பக்கவாட்டு வளரிகள் இருக்கும் சிறிய பக்கவாட்டு வளரிகள் இருக்கும் அதற்கு இலையடி செதில்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது சிறிய பக்கவாட்டு வளரிகள் இலையடி பகுதிகளில் இருக்கும் அதற்கு இலையடி செதில்கள் அப்படின்னு சொல்கிறோம் இலைகள் பார்த்திங்கன்னா பசுமை நிறத்தில் இருக்கும் இது எல்லாருக்குமே காமனாக தெரிஞ்ச விஷயந்தான் இலைகள் வந்து பசுமை நிறத்தில் இருக்கும் அதற்கு காரணம் அவற்றிலுள்ள பச்சை நிறமைகளான பச்சையம் அப்படின்னு சொல்கிறோம் இதுவும் உங்களுக்கு படிச்சிருப்பீங்க பச்சையம் அப்படின்னா குளோரோஃபில் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த குளோரோஃபில் தான் அந்த இலையோட பசுமை நிறத்துக்கு காரணமாக அமையும் இந்த குளோரோஃபில் தான் ஒளிச்சேர்க்கை செய்யும் ஒளிச்சேர்க்கை நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த பச்சையம் தான் அந்த பச்சையம் தான் ஒளியோட முன்னிலையில் அந்த இடத்துல உணவை தயாரிக்கும் ஓகே இலையின் அடிப்பகுதியில் காணப்படும் நுண்ணிய துளைகள் இலை துளைகள் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது இலையோட அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா நுண்ணிய துளைகள் நிறையா இருக்கும் அதுக்கு பேர் இலை துளைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து இலையோட பணிகள் பார்க்கலாம் இலை என்னென்ன பணிகள்லாம் செய்யுது தண்டோட பணிகள் பார்த்தோம் வேரோட பணிகள் பார்த்தோம் அடுத்து இலையோட பணிகள் பார்க்கலாம் ஒளிச்சேர்க்கையின் மூலம் உணவை தயாரிக்கிறது ஒளிச்சேர்க்கையின் மூலம் எப்படி உணவை தயாரிக்கிறதுனா அந்த பச்சையம் தான் குளோரோஃபில்ல கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து அந்த ஒளிச்சேரிக்கையின் முன்னிலையில் உணவை தயாரிக்கும் அடுத்து சுவாசித்தலுக்கு உதவுது சுவாசித்தலுக்கு எப்படி உதவுதுன்னா நமக்கு இலை தான் ஆக்சிஜனை நமக்கு வெளியேற்றும் அந்த இலைத்துளை வழியாக நமக்கு ஆக்சிஜனை வெளியேற்றுறது நமக்கு வந்து இலை தான் ஸோ நமக்கு அது சுவாசித்தலுக்கு உதவுது இலைத்துளை பார்த்திங்கன்னா இலைத்துளை வழியே போக்கு நடைபெறுகிறது இலைத்துலை அப்படின்னா ஸ்டொமேட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இலைத்துளை வழியை தான் நீராவிப்போக்கும் நடைபெறுகிறது ஓகே அடுத்து உங்களுக்கு தெரியுமா கொடுத்துருக்காங்க நீரில் வாழும் விக்டோரியா அமோசோனிக்கா என்ற தாவரத்தின் நிலைகள் மூன்று மீட்டர் விட்டம் வரையில் வளரும் அதாவது நீரில் வா ஒரு தாவரம் விக்டோரியா அமோசோனிக்கா அது வந்து அதோடய தாவரத்தின் நிலைகள் மூன்று மீட்டர் விட்டம் வரையில் வளருமா நன்கு வளர்ச்சி அடைந்த இலையின் மேற்பரப்பு நாற்பத்தைந்து கிலோ கிலோகிராம் எடையோ அல்லது அதற்கு இணையான ஒருவரையோ தாங்கும் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்ற சொல்கிறோம் சொல்லியிருக்காங்க அதாவது விக்டோரியா மோசோனிக்கா அப்படிங்கிறதோட இலை மூன்று மீட்டர் விட்டம் வரையில் வளரும் அது வந்து ஒரு நாற்பத்தஞ்சு கிலோகிராம் எடை அளவுக்கு தாங்குகிற அளவுக்கு அது ஒரு தகுதி இருக்கும் அந்த இலைக்கு ஓகே அடுத்து பார்க்கலாம் தாவர தாவரங்கள் அடிப்படையில் ரெண்டாக பிரிக்கிறாங்க அதாவது பூவின் அடிப்படையில் தாவரங்கள் ரெண்டாக பிரிக்கிறாங்க என்னென்ன அப்படின்னா பூக்கும் தாவரங்கள் பூவா தாவரங்கள் அப்படின்னு பிரிக்கிறாங்க என் பூக்கும் தாவரத்துக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி பூவா தாவரத்துக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பூவின் அடிப்படையில் பூக்கும் தாவரங்களும் பூவா தாவரங்களும் பிரிக்கிறாங்க அடுத்து விதை அமைந்திருக்கும் தன்மையில் தாவரங்களை இரண்டு வகையாக பிரிக்கலாம் அதாவது விதை அமைந்திருக்கும் தன்மையில் தாவரங்களை வந்து ரெண்டு டைப்பில் பிரிக்கிறாங்க அது என்னென்ன அப்படின்னா ஆஞ்சியோஸ்பரும் அப்புறம் ஜிம்னோஸ்பரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஆஞ்சியோஸ்புரம் ஜிம்னோஸ்பெரம் அப்படிங்கிறது விதை அமைந்திருக்கும் தன்மையில் தாவரங்களை ரெண்டு டைப்பில் பிரிக்கிற விஷயங்கள் ஆஞ்சியோஸ்புரம் அப்புறம் ஜிம்னோஸ்புரம் ஆஞ்சியோஸ்புரம் அப்படின்னா மூடிய விதை தாவரம்னு ஜிம்னோஸ்புரம் அப்படின்னா திறந்த விதை தாவரம் அப்படின்னு சொல்கிறோம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மா இது வந்து மூடிய விதை தாவரத்துக்கு எக்ஸாம்பிள் அதாவது ஆஞ்சியோஸ்புரமுக்கு இது எக்ஸாம்பிள் சைக்கஸ் அப்படிங்கிறது திறந்த விதை தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு அதாவது ஜிம்னோஸ்புரம் அதுக்கு எடுத்துக்காட்டு அடுத்து அடுத்து வாழ்விடங்களின் வகைகள் பார்க்கலாம் வாழ்விடங்கள் பொதுவாகவே ரெண்டு டைப்பில் இருக்குது என்னென்ன அப்படின்னா நிலவாயிடம் அடுத்து பார்த்தீங்கன்னா நீர்வாயிடம் அதை பற்றி கீழே டீட்டெயிலாக பார்க்கலாம் நீர்வாயிடம் அப்படிங்கிறது நிரந்தரமாகவோ அல்லது அவ்வப்போது நீர் சூழ்ந்தோ காணப்படும் இவைகள் இருவகைப்படும் ஒன்று நன்னீர் வாயிடம் மற்றும் கடல் நீர் வாழிடம் அப்படிங்கிறது ரெண்டு டைப்பில் இருக்குது ஒன்று நீர்வாயிடம் இன்னொன்று நிலவாயிடம் நீர் வாழிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிரந்தரமாகவோ அல்லது அவ்வப்போதோ நீர் சூழ்ந்தோ காணப்படும் இவைகள் வகைப்படும் நன்னீர் வாயிடம் மற்றும் கடல் நீர் வாழிடம் முதல்ல நன்னீர் வாயிடம்னா என்னென்னு பார்க்கலாம் ஆறுகள் குளங்கள் குட்டைகள் மற்றும் ஏரிகள் இவையாவும் நன்னீர் வாயிடங்கள் ஆகும் அதாவது ஆறு குளங்கள் குட்டைகள் மற்றும் ஏரிகள் எல்லாமே நன்னீர் வாயிடங்கள் நல்லா ஞாபகம் ஆகாய தாமரை அல்லி மற்றும் தாமரை ஆகியவை நன்னீரில் காணப்படும் தாவரங்களாகும் ஆகாய தாமரை அல்லி அப்புறம் தாமரதெல்லாம் நன்னீரில் காணப்படுற ஒரு தாவரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் உங்களுக்கு தெரியுமா ஒன்று கொடுத்துருக்காங்க உலகில் மிக நீளமான நதி நயில் நதி ஆகும் உலகிலேயே மிக நீளமான நதி என்ன அப்படின்னா நயில் நதி இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி அறநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நீளம் ஓகேவா அதாவது ஆறாயிரத்தி அறநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நீளம் உடையது இந்த நயில் நதி அடுத்து இந்தியாவின் மிக நீளமான நதி என்ன அப்படின்னா கங்கை இதோட நீளம் பார்த்தீங்கன்னா இருபத் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி கிலோமீட்டர் நீளம் உடையது அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் நீளம் கங்கை நிதி பெற்றிருக்கும் அடுத்து நீர்த்தாவரங்களோட வேர்கள் எப்படி இருக்குன்னா வளர்ச்சி கம்மியாக இருக்கும் நீர்த்தாவரங்களோட வேர்கள் பார்த்திங்கன்னா வளர்ச்சி கம்மியாக இருக்கும் அதே மாதிரி தண்டிலும் இலைப்பகுதியிலும் காற்று அறைகள் அதிகமாக இருக்கும் அதனால தான் அது நீரில் எளிதில் மிதக்கிற மாதிரி இருக்கும் இது நீங்கள் பார்த்துருப்பீங்க தாமரை தாமரை போல் அந்த காம்பில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கேப் கேப் மாதிரி இருக்கும் அதெல்லாமே அது தா தண்ணியில் மிதக்கிறதுக்காக அதில் உள்ள அந்த ஏர் ஏர் அது இடையில் இருக்கும் ஸோ அது தண்ணியில் மிதக்கிறதுக்காக யூஸ் ஆகும் வெங்காய தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க அதிலெல்லாம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக அடுத்து பார்க்கலாம் இந்த படத்தில் உங்களுக்கு தெரியுமால சொல்லியிருக்காங்க தாமரை இலைக்காம்பில் உள்ள காற்று இடைவெளிகள் நீரில் மிதக்க உதவுகின்றன அதாவது அந்த ஏர் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா அந்த காம்பில் இருக்கிறதுனால அது வந்து தண்ணியில் மிதக்கிறதுக்காக வந்து யூஸ் ஆகுது அடுத்து கடல் நீர் வாயிடம் பார்க்கலாம் முதல்ல நன்னீர் வாயிடம் பார்த்தாச்சு அடுத்து கடல் நீர் நீர்வாயிடத்தில் ரெண்டு டைப்பில் சொல்லியிருக்காங்க ஒன்று நன்னீர் வாயிடம் கடல் நீர் வாயிடம்னு நன்னீர் வாயிடம் பார்த்தாச்சு ஆறுகள் குளங்கள் ஏரிகள் குட்டைகள் எல்லாமே நன்னீர் வாயிடம்னும் அடுத்து கடல் நீர் வாயிடம் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பூமியின் மேற்பரப்பானது எழுபது சதவீதம் கடலிலாம் சூழப்பட்டுள்ளது இது உங்களுக்கு நார்மலாகவே தெரிஞ்ச விஷயந்தான் அடுத்து தாவரங்கள் கடல் நீரிலும் வாழ்கின்றன தாவரங்கள் கண்டிப்பாக கடல் நீரிலையும் வாழுது எவ்வளோ அப்படின்னா பூமியின் மொத்த ஒளிச்சேர்க்கையில் பார்த்திங்கன்னா சுமார் நாற்பது பர்சன்டேஜ் கடல் வாழ் தாவரங்களில் நடைபெறுகிறது அப்போது வந்து பூமியிலோடய மொத்த ஒளிச்சரிக்கையில் எவ்வளோ கடல்வாழ் தாவரங்கள்லாம் நடைபெறுது அப்படின்னா நாற்பது பர்சன்டேஜ் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கடல் பாசிகள் எது எதுலலாம் ஒளிச்சரிக்கை நடைபெறுகிறதுனா கடல் பாசிகள் கடல் புற்கள் நில ஈரத்தாவரங்கள் புற்கள் மற்றும் தாவர மிதவைகள் அதாவது தாவர மிதவைகள் அப்படின்னா தனித்து நீரில் மிதக்கும் பாசிகள் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது நாற்பது பெர்சன்டேஜ் ஆஃப் ஒளிச்சரிக்கை வந்து கடல்வாழ் தாவரங்களில் நடைபெறுகிறது பூமியோட மேற்பரப்பு செவன்டி பர்சன்டேஜ் கடல் நீரினால் சூழப்பட்டுள்ளது அடுத்து நிலவாயிடம் பார்க்கலாம் நிலவாயிடம் அப்படின்னாலே உங்களுக்கு நார்மலாக தெரியும் நிலவாயிடங்கள் நிலவாயிடங்கள் என்னென்ன இருக்குன்னா ஒன்று காடு இருக்கும் இன்னொன்று சமவெளிகள் அதாவது சமவெளிகள் புல்வெளிகள் புல்வெளிகள் இருக்கும் மற்றும் பாலைவனங்கள் இது மூணு தான் நிலவாயிடங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது அப்போது நிலவாயிடங்கள் என்னென்னா காடுகள் புல்வெளிகள் மற்றும் பாலைவனங்கள் அப்படின்னு மூன்று டைப் மூணு டைப்பில் சொல்கிறாங்க மூவகைப்படும் ஓகேவா அதாவது காடுகள் புல்வெளிகள் பாலைவனங்கள் பண்ணைகள் நகரங்கள் மாநகரங்கள் ஆகியவை மனிதனால் உருவாக்கப்பட்ட சில நிலவாயிடங்களாகும் அதாவது பண்ணைகள் நகரங்கள் மாநகரங்கள்லாம் மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு சில நிலவாயிடங்களாகும் உலகில் பார்த்திங்கன்னா இருவத் இருபத்தி எட்டு சதவீதம் நிலவாயுடங்கள் இருக்குது அதாவது இருபத்தெட்டு சதவீதம் நிலவாயிடங்கள் இருக்குது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ரப்பர் ரப்பர் மரம் தேக்கு மரம் மற்றும் வேம்பு இதெல்லாமே ஒரு நிலவாயிடம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அடுத்து உங்களுக்கு தெரியுமா சொல்லியிருக்காங்க நானூற்றி எழுபது மில்லியன் நாடுகளுக்கு முன் உருவான நிலவாழ் தாவரங்கள் மாஸ்கல் மற்றும் லிவர் ஓட்ஸ் அதாவது நானூற்றி எழுபது மில்லியன் நாடுகளுக்கு முன்னாடியே நிலவாழ் தாவரங்கள் உருவாகியிருக்கு அது என்னென்ன அப்படின்னா மாஸ்கல் அப்புறம் லிவர் ஓட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து அமெரிக்காவில் உள்ள அமேசான் மலைக்காடுகள் உலகிற்கான ஆக்சிஜன் தேவையில் பாதியை கொடுக்கிறது அதாவது தென் அமெரிக்காவில் உள்ள அமேசான் மலைக்காடுகள் தான் உலகிற்கான ஆக்சிஜன் தேவையில் பாதியை கொடுக்குது இந்த அமேசான் மலைக்காடுகளை இன்னொரு பேர் கூட சொல்லுவாங்க என்ன அப்படின்னா பூமியின் நுரையீரல் அப்படின்னா எதுன்னு கேட்டிங்கன்னா அது அமேசான் காடு தான் அதாவது பூமியின் நுரையீரல் அப்படிங்கிறது அமேசான் மலைக்காடு தான் ஏன் அப்படின்னா அது நம்ம ஆக்சிஜன் தேவையில் பாதியை அந்த அமேசான் மலைக்காடு அப்படி கொடுக்குறதுனால அதை பூமியின் நுரையீரல் அப்படின்னு சொல்கிறாங்க இது எங்கே இருக்குன்னா தென் அமெரிக்காவில் இருக்குது நல்லா நம்ம தென் அமெரிக்காவில் பிரேசில் அப்படிங்கிற நாட்டில் இருக்குது அடுத்து பாலைவன வாயிடம் நிலவாழ்த்துல பாலைவன வாழிடம் பார்க்க பாலைவன வாழிடம் நீரின் அளவு மிக குறைவாக உள்ள இடத்தை பாலைவனம் என்கிறோம் இவைகள் பூமியில் மிகவும் வறண்ட பகுதிகள் ஆகும் ஆண்டின் சராசரி இருபத்தஞ்சு சென்டிமீட்டருக்கும் குறைவாக மழை பெய்யும் அதாவது ஆண்டின் சராசரி பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி சென்டிமீட்டருக்கும் கம்மியாக தான் இங்கே மழை பெய்யும் அதனால தான் அது பாலைவன வாழிடம் அப்படின்னு சொல்கிறோம் பூமியில் சுவார் சுமார் இருபது சதவீதம் பாலைவனம் உள்ளன பூமியில் இருபது பர்சன்டேஜ் பாலைவனம் இருக்குது பாலைவன தாவரங்கள் நீரையும் கனிம உப்புகளையும் இலையில் சேமித்து வைப்பதால் இலைகள் தடினம் தடிமனாக இருக்கும் அதாவது பாலைவன தாவரங்கள் பார்த்திங்கன்னா நீரை வந்து தன்னோட இலையில் சேமித்து வைக்கிறதுனால இலைகள் வந்து தடிமனாக இருக்கும் கள்ளித்தாவரங்களில் நீரை தண்டில் சேமித்து வைக்கின்றன அது நிலைகள் முட்களாக மாற்றமடைந்துள்ளன தாவரங்களை பார்த்தீங்கன்னா நீரை எங்கே சேமித்து வைக்கும் அப்படின்னா தண்டில் சேமித்து வைக்கும் அதோட இலைகள் முட்களாக மாற்றமடைந்திருக்கும் ஓகே அடுத்து பார்க்கலாம் அதே மாதிரி அங்கே உள்ள தாவரங்கள் பார்த்திங்கன்னா அந்த கள்ளி தாவரங்கள்லாம் நன்கு வளர்ச்சி வளர்ச்சி அடைந்துள்ள கொண்டதால் மண்ணின் மிக ஆழத்திற்கு சென்று நீரை உறிஞ்சுகின்றன அதாவது அதோட வேர்கள்லாம் பாலைவனத்தில் உள்ள தாவர தாவரங்களோட வேர்கள்லாம் நல்லா வே ஆழத்துக்கு சென்று நீரை உறிஞ்சும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கல்லி அக்கேவ் சோற்று கற்றாழை பிரையோ புள்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாமே ஒரு பாலைவன தாவரங்கள் சப்பாத்தி கல்லியும் நம்ம ஊரில் சாதாரணமாகவே இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சப்பாத்தி கள்ளி அக்கேவ் சோற்று கற்றாழை பிரையோ புள்ளம் அடுத்து வகைகள் என்னென்ன இருக்குன்னா வெப்ப வறட்சி பாலைவனங்கள் மித வெப்ப பாலைவனங்கள் கடல் சார்ந்த பாலைவனங்கள் குளிர் பாலைவனங்கள் அப்போது பாலைவனம் அப்படிங்கிறது நிலவாழிடத்தில் ஒரு டைப்பு அதுல நாலு டைப் இருக்கு என்னென்ன அப்படின்னா வெப்ப வறட்சி பாலைவனங்கள் மிதவெப்ப பாலைவனங்கள் கடல் சார்ந்த பாலைவனங்கள் குளிர் பாலைவனங்கள் அப்படின்னு நாலு டைப்பில் சொல்லியிருக்காங்க அடுத்து புல்வெளி வாழிடம் உங்களுக்கு தெரியுமா சொல்லியிருக்காங்க மணல் குண்டுகளால் ஆன மிகப்பெரிய இந்திய பாலைவனமான தார் பாலைவனம் இந்திய துணைக்கண்டத்தில் உள்ளது இதன் பகுதிகள் ராஜஸ்தான் மாநிலத்திலும் வடமேற்கு இந்தியாவிலும் பஞ்சாபிலும் சிந்து மாகாணத்திலும் மற்றும் கிழக்கு பாகிஸ்தானிலும் இருந்துள்ளது அப்போது இந்தியாவோட மிகப்பெரிய தா பாலைவனம் என்ன அப்படின்னா அது தார் பாலைவனம் அது வந்து எங்கெங்கே பறந்து விரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராஜஸ்தானில் வடமேற்கு இந்தியாவில் பஞ்சாபில் சிந்து மாகாணத்தில் மற்றும் கிழக்கு பாகிஸ்தான்லேயும் விரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து புல்வெளி வாயிடத்தை பார்க்கலாம் இவ்வகை வாயிடத்தில் அதிகமாக புற்கள் காணப்படுகிறது இவை மிகச்சிறியான முதல் உயரமான புற்களை கொண்டிருக்கும் இதான் புல்வெளிகள் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே வந்து புல்வெளிகள் அதிகமாக இருக்குது அதனால அது புல்வெளி வாயிடம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து காடுகள் காடுகள் மிக பரந்த நிலப்பரப்பில் அதிகமாக மரங்களை கொண்டுள்ளன இவை வெப்பமண்டல காடுகள் குளிர் பிரதேச காடுகள் மற்றும் மலைக்காடுகள் என வகைப்படுத்தலாம் இங்கு ஆண்டு சராசரி மழை அளவு இருபத்தஞ்சிலேருந்து இரநூறு சென்டிமீட்டராக இருக்கும் அதாவது அப்போது வந்து காட்டில் மழை அளவு என்னென்ன இருக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இருபத்தஞ்சிலேருந்து இரநூறு சென்டிமீட்டராக இருக்கும் இதுவே பாலைவனத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் கம்மியாக இருக்கும் இது என்னென்ன டைப்பில் பிரிக்கிறாங்க அப்படின்னா வெப்பமண்டல காடுகள் குளிர் பிரதேச காடுகள் மற்றும் மலைக்காடுகள் அப்படின்னு மூணு டைப்பில் பிரிக்கிறாங்க பாலைவனத்தை நாலு டைப்பில் பிரிச்சுருப்பாங்க இதை காடுகளை மூணு டைப்பில் பிரிச்சிருக்காங்க வெப்பமண்டல காடுகள் குளிர் பிரதேச காடுகள் மற்றும் மலைக்காடுகள் அப்படின்னு மூணு டைப்பில் பிரிச்சிருக்காங்க அடுத்து அக்டோபர் மாதம் முதல் திங்கள் கிழமை உலக வாழிட நாளாக அனுசரிக்கப்படுகிறது ஓகே அதாவது உலக வாழிட நாள் எப்போது அப்படின்னா அக்டோபர் மாதம் முதல் திங்கள் கிழமை அடுத்து தாவரங்களின் தகவமைப்புகளும் அதோட மாற்றுறுகள் அதாவது மாற்றுர்கள் அப்படின்னா தாவரங்கள் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களை எந்த வடிவத்தில் மாற்றிக்குது அந்த இடத்துல அது வாழ்கிறதுக்கா வேண்டி தங்களோட தகவமைப்பில் என்னத்தை மாற்றிக்குது மாற்றுக்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல சொல்லியிருக்காங்க கம்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்பி எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா ஏறு கொடிகள் அப்படின்னு சொல்கிறாங்க அது கம்பி அப்படிங்கிறது ஏறு கொடிகள்னு சொல்கிறாங்க எங்கெங்கே இருக்குது அப்படின்னா பட்டாணி பாகற்காய் போன்ற மெலித தண்டுடைய தாவரங்கள் கம்பியை பெற்றுள்ளன கம்பியானது ஆதாரத்தை சுற்றி கொண்டு அத்தாவரங்கள் மேல் ஏறுவதற்கு ஏதுவாக இருக்குது அதாவது கம்பி அப்படிங்கிறது பக்கத்தில் இருக்க ஒரு மரத்தையோ தண்டையோ பிடிச்சிக்கிட்டு அது அந்த தாவரம் மேலே ஏறுறதுக்கு அது ஏதுவாக இருக்குது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பட்டாணி பாகற்காயிலே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம் அடுத்து இனிப்பு பட்டாணி சிற்றலைகள் கம்பிகளாக மாறி மாற்று மாறியுள்ளன அப்படின்னு சொல்லி இனிப்பு பட்டாணியில் பார்த்தீங்கன்னா சிற்று இலைகள் வந்து கம்பிகளாக மாறியுள்ளது அந்த கம்பி மூலமாக அந்த தாவரம் வந்து மேலே வளர்கிறதுக்கு யூஸ் ஆகுது அடுத்து பாகற்காய் கோண மொட்டு பற்றுக்கம்பிகளாக மாற்றமடைந்து அவைகள் மேலே ஏறுவதற்கு உதவுகின்றன அதாவது கோணம் மொட்டு தான் அந்த பாகற்காயில் பாகற்காய் செடியில் பற்று கம்பியாக மாற்றமடைந்து மேலே ஏறுவதற்கு அது யூஸ் ஆகுது அடுத்து இனிப்பு பட்டாணி அப்படிங்கிறது லத்திரசனும் சொல்கிறாங்க அதோடய சயின்ஸ் நேம் அதாவது இனிப்பு பட்டாணி அப்படின்னா லத்திரசன் சொல்கிறாங்க அடுத்து பின்னுக்கொடி இது இன்னொரு மாற்றொரு அதாவது பின்னுக்கொடி அப்படின்னு சொல்கிறோம் நீண்ட மெலிந்த வளையும் தன்மையுடைய தண்டுகளால் நேராக நிலைத்து நிற்கும் தன்மையற்றவை எனவே அருகில் உள்ள ஆதாரத்தை பற்றி கொண்டு வளர்கின்றன அதாவது நீண்ட மெலிந்த தண்டுடைய தாவரங்கள் வந்து நேராக வளர்கிற தன்மை கிடையாது அதனால் பக்கத்தில் உள்ள ஆதாரத்தை பற்றிக்கிட்டு அது வளருது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சங்குப்பூ மல்லிகை இதெல்லாம் பக்கத்தில் உள்ள செடியோட ஆதாரத்தை பற்றிக்கிட்டு அது வளருது அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து உங்களுக்கு தெரியுமா கொடுத்துருக்காங்க வளவும் வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூங்கில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் என்னென்னா அது மூங்கில் அடுத்து பார்க்கலாம் அடுத்து முட்கள் மாற்றவர்களாக இருக்குது அதாவது என்ன அப்படின்னா முட்கள் சில தாவரங்களின் இலைகள் முழுமையாகவோ அல்லது சிறு பகுதியாகவோ கூறிய முட்களாக அல்லது சிறிய முட்களாக மாறுகின்றன இவை பாதுகாப்பிற்கு உதவுகின்றன அதாவது சில தாவரங்களோட இலைகள் முழுமையாகவோ அல்லது சிறு பகுதியாகவோ முட்களாக மாறியிருக்கும் அதாவது இலைகள் முட்களாக மாறியிருக்கும் ஏன் அப்படின்னு பார்க்கலாம் எந்த தாவரத்தில்னா அக்கேவ் ரயில் கற்றாடையில் இந்த வகை கற்றாழை இலையின் நுனிப்பகுதி மற்றும் விளிம்புகள் முட்களாக மாறுபாடு அடைந்துள்ளது அதாவது இந்த வகை கற்றாழையில் இலையின் நுனிப்பகுதி மற்றும் விளிம்புகள் முட்களாக மாறுபட அடைந்துள்ளது அப்படி சொல்லியிருக்காங்க அதாவது ரயில் கற்றாழை ஏன் அப்படின்னா அதோட நீராய்வு போக்கோட வீதத்தை குறைக்கிறதுக்காக வேண்டி தான் இந்த மாதிரி மாற்றுருக்கள் அங்கே தேவைப்படுது அங்கே வந்து அது அந்த பட்டாணிச்செடியில் அந்த பின் பின்னுக்கோடி கம்பியெல்லாம் ஏன் யூஸ் ஆகுது அப்படின்னா அது வளர்கிறதுக்கு ஒரு பக்கத்தில் ஒரு ஆதாரம் தேவைப்படுறதுனால அது தன்னோட மாற்றுருட்களை தேடுது அதாவது அதுக்கு இங்கே அக்கே அப்படிங்கிறது ஒரு பாலைவன தாவரம்னு படிச்சுருக்கோம் ஸோ இங்கே ஏன் இங்கே வந்து கற்றாயில் இலையின் நுனிப்பகுதி வந்து விளிம்பு முட்களாக மாறுபாடு அடைஞ்சிருக்கு அப்படின்னா அதோட இலையோட நீராவிப்போக்கோட வீதத்தை குறைக்கிறதுக்காக இங்கே வந்து முட்களாக மாறுபாடாக அடைஞ்சிருக்கும் அடுத்து சப்பாத்தி கல்லி சப்பாத்தி கல்லியில் இலைகள் சிறு முட்களாக மாறி இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த சிறு முட்களாக மாறி இருந்துச்சுன்னா அங்கேருந்து வந்து நமக்கு நீராவிப்போக்கு கம்மியாக நடைபெறும் அதனால் அந்த தாவரம் வந்து தண்ணி அதிகமாக சேமித்து வச்சுக்கலாம் பாலைவனத்தில் இருக்கிறதுனால அதனால தான் சப்பாத்திக்கல்லியில் இலைகள் சிறு முட்களாக மாறி இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா காகிதப்பு போகன் வில்லியா தண்டில் கூர்மையான முக் முட்கள் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கும் அதே தான் காகிதப்பூ அப்படிங்கிறது போகன் போகன்வில்லியா அப்படின்னு சொல்கிறாங்க ஊர்லெலாம் பார்த்துருப்பீங்க தால் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் அந்த காகிதப்பூ போகன்வில்லியா அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி சப்பாத்தி கல்லி அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஷியா ஒரு சயின்ஸ் நேம் அதாவது சப்பாத்திக்கல்லி அப்படின்னா ஓப்பன் ஷியா அவ்வளோதான் ஃபோர்த் யூனிட் முடிஞ்சு நம்ம புக் பேக் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ